எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி எம்பாசமீத ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி, ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமீத பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க. பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை, அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ, அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம், அவனுடைய தலையெழுத்து என்னவோ, அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் கர்மா பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை, அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும், நற்பலன்களை சுப பலன்களை அடைய வேண்டும், மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாகியங்கள், அவன் அடைய வேண்டிய பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, அதிகாரம், இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான். அப்போது அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மா பிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான், இந்த இருவரும் ஒரே நேரத்தில் வக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது சம்பந்தமாக நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார். பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வக்ரகதி அடைகிறதால தான் இந்த தொற்று, வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட டெவலப் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது. ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, மீன ராசி என்பர்களே, அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, இந்த சனி குரு வக்ரம் இப்போ நம்ம எல்லா டீட்டெயிலையும் பார்த்துட்டோம். எல்லா விவரங்களையும் சனி குரு குரு வக்ரகதியை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம். இப்போ மீன ராசிக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக மீன ராசியை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா எல்லாருமே மீன ராசியை பற்றி யாரும் சரியாக கணிப்பது இல்லை என்பது தான் என்னுடைய இது கருத்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பண இழப்புகள், தொடர்ந்து தோல்விகள், தொடர் தோல்விகள், கடந்த ஒரு 3 வருஷமாக போட்ட முதலீடுகளெல்லாம் லாக் ஆகிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 18 மாதமாக அவங்களுடைய சுச்சுவேஷன் மொத்தமாக சரியில்லை. இந்த ராகுபுகேது பேச்சிலேருந்தே அவங்களுக்கான சுச்சுவேஷன் சரியில்லை. இதெல்லாம் அவங்களுக்கான தொடர் கதைகளாக இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சனி குருவுடைய வக்ரம் எந்த மாதிரி அமையுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மீனராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்கள் 12ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். இது ஒரு நல்ல காலம். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தான அதிபதி வக்ரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையை தான் இது வந்து சொல்லுது. ஏன்னா லாபஸ்தான அதிபதி பலமாக இருந்து அவர் பலம் பெற்று, ஏன்னா ராகு கேதுவை போல சனி பகவான் நிச்சயமாக கொடுக்கறத கெடுக்க மாட்டார். விதிப்படி இல்லை ஆஸ்பர் உங்களுடைய பர்த் சார்ட், உங்கள் கர்மா பிரகாரம் உங்களுக்கு எதே நன்மை நடக்கணும்னு இருந்து அதை வந்து குரு பகவான் கொடுப்பாரே, ஆனால் அதை வந்து நிச்சயமாக சனி தடுக்க மாட்டார். அதான் என்ன, கர்மா பிரகாரம் விதிப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்க போகுது, அதில் வந்து குறுக்க நிற்க மாட்டார். ஆனால் வக்ரம் பெறுகின்ற காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் பின்னோக்கியதாக இருக்கும். பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் நன்மை செய்வது அதிவேகமாக இருக்கும். மற்ற நேரங்களை விட இயல்பாக ஒரு கிரகம் இருக்கும் சமயத்தை விட வக்ரம் பெறுகின்ற பொழுது அதிக பலம் வாய்ந்ததாக இருக்கும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும், அல்லது ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது 11ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை அதிகப்படுத்துகிறார் என்பது உண்மை. அதே சமயம் அந்த லாபம் உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம் கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எங்களுக்கே தெரியுமே சாமி, அப்போ நீங்கள் என்ன அதில் வேறு சொல்கிறது அப்படின்னு ஒரு குறுக்கு கேள்வி கேட்டால், ஒரு டக்குன்னு ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கோமே,
ஏன் அதை சொல்கிறேன்னா, என்னதான் கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் நல்ல உச்சம் அப்படிலாம் அடைந்திருந்தாலுமே கூட அது அனுபவிக்கக்கூடிய தகுதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இதை செக் பண்ணிக்காமல் அல்லது இதை வந்து தெரிஞ்சிக்காமல் தான் நிறைய மீனராசி அன்பர்கள் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நிறைய துன்பங்களுக்கு காரணம் தங்களுடைய சுய ஜாதகத்தை அவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான். நிறைய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து முதலாளிங்கிற ஸ்தானம் இருக்கா, அல்லது வந்து நம்ம வேலை செய்யணுன்றது இருக்கா, இப்போ இந்த மாதிரியெல்லாம் அவங்க எதையுமே எதிர்பார்க்காமல் எதையுமே அலசி ஆராயாமல் அவங்க மாட்டோம் வந்தது எடுத்ததும் இதன் செஞ்சுட்டு அதன் பிறகு துன்பப்படுவது. ஸோ இந்த சனி பகவான் நிச்சயமாக தடுக்க மாட்டார், குரு கொடுக்கக்கூடியதை அவர் அனுமதிப்பார். ஆகையினாலே இந்த குரு சனி வக்ரம் எல்லா வகையிலும் மீனராசிக்கு நன்மையை செய்கிறது. அதிலும் குறிப்பாக விரயங்கள், வீண் விரயங்கள், எப்போது இந்த ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து அதிசாரம் குரு வந்தாரோ அன்றைய தினத்திலிருந்து மீனராசிக்கு எக்கச்சக்கமான செலவு, அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், வண்டி வாகனங்களாக இருக்கலாம், இல்லை வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ரினோவேஷனாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், அதாவது எதிர்பாராத செலவு, இது திரும்ப வராத செலவு. இப்போ படிப்புக்கு கட்டுறோம், பசங்களுக்கு கல்விக்காக கட்டுறோன்னா அது ஒரு நியாயமானது, இன்றைக்கும் அது காப்பாற்றக்கூடியது. அதுவே ஒரு ஆஸ்பத்திரி கொடுக்குறோம்னாக்கா சம்பாரிச்சிட்டுன்னு வந்து அவன்கிட்ட போய் கொடுக்குறதும் ஹெல்த் வைஸ் உடம்பை பாதுகாத்துக்கிறோம், அது வேறு விஷயம், ஆனால் அது ஒரு விரயம். அந்த மாதிரி மீனராசிக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வீண் விரயங்கள் நிச்சயம் குறையும். இனி இந்த 4 மாதங்கள் சுபிக்ஷமானதாகவும் சுபத்தை தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், அதே சமயத்தில் இந்த 4 கடைசியும் இந்த 2 மாசமாக கும்பராசி மீனராசி என்பர்கள் கும்பத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாங்களோ அந்த சூழ்நிலை மாறி அந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள் வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல் பிஸ்னஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கடன் சுமைகள் குறையும். ஆகையினால் இந்த குரு சனி வக்ரம் உங்களுக்கு நன்மை செய்கிறது. அன்பு நேர்களே, நாம் சொன்னதை போல் எல்லாமல்ல அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகிபீடம் அமைப்பதற்கு கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், உங்கள் மனசில் இருக்குமே ஆனால், உங்கள் சிந்தனையில் இருக்குமே ஆனால், சாமி இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா, இல்லை இந்த இடம் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இடம் இருக்குது, இல்லை எங்கள் தனிப்பட்ட இடம் இருக்குது, இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை, வாராகியுடைய உத்தரவு, அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமேயானால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.